हाई हेलो फ्रेंड्स नागराजन मार्केटिंग कोड चैनल वीडियो पोना वीडियो कंटिन्यूशन दा वीडियो ना इन मिस्टेक्स पड़ीन इत वीडियो अंत मिस्टेक्स एपी सरी पड़े अब कड़स वरी मिस् पड़ी कंपा पुरो सर और चिन्ह कदयोड स्टार्ट पड़ा इले एक्सापलो स्टार्ट पड़ा सपोज नाम और बैक आफीसको इंपिलो इंपिल नम बैको इन चेक पड़ो कंपा और पेट्रोल पापम का पापम ब्रेक वी पिड़ीदान पापम इतना कंपा पाटेट वे स्टार्ट पड़ो स्टार्ट पड़द ट्राफिक अब हारन अटिपोम इले सिक्नल सिक्नल के निक्रद सिक्नल ग्रीन सिक्नल अभी करक्टा और एला फालो पड़े अब नम्बर कंपा पे करक्टान टाइमलो सेफा पड़ा एक तपाकूर ना एदूँ से बट 90% आफ द टाइम नम्बर करक्टा सेफा पड़ा अंतमी ट्रेडिंग போன ஒரு வீடியோல ஒரு 5 மிஸ்டேக்ஸ் சொல்லிருந்தேன் இல்லையா அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணாலே நம்ம டிரேடிங் கேரியர் கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருக்கும் சோ அதை எப்படி சரி பண்றதுன்றது தான் இந்த வீடியோ சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எதுமே இல்ல அப்படினு சொன்னேன் இல்லையா ஸ்ட்ராட்டஜி அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணி சில நாட்க்கு அப்புறம் நிறைய டிரேடர்ஸ் நிறைய மாஸ்டர் மைண்ட்ஸ் கிட்டலாம் இந்தியால டாப் டிரேடர்ஸ் கிட்டலாம் சில ட்ரெய்னிங்ஸ் எடுத்துக்கிட்டேன் சோ அத ட்ரெய்னிங்ஸ்க்கு அப்புறம் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படினா எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% வர்க் ஆகாது கண்டிப்பா சொல்றேன் எந்த ஸ்ட்ராட்டஜியும் 100% வர்க் ஆகாது பட் ஒரு 60 to 70% உங்க ஸ்ட்ராட்டஜி வர்க் ஆனாலே கண்டிப்பா நீங்க प्रॉफिटா தான் இருப்பீங்க அதுக்கேத்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படினா கண்டிப்பா நம்ம प्रॉफिटா தான் இருப்போம் சோ அதை எப்படி பண்றன்றத நாம பார்க்கணும் சோ ஸ்ட்ராட்டஜி அப்படினா என்ன அப்படினா உங்களோட என்ட்ரி பிரைஸ் நீங்க ஒரு ஸ்டாக்கை எங்க என்ட்ரி ஆகணும் என்ன பிரைஸ்ல என்ட்ரி வாங்கணும் இல்ல விக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றது அப்புறம் எந்த அளவுக்கு மேலே போனா நீங்க प्रॉफिटா புக் பண்ண போறீங்க இல்ல எவ்வளவு தூரம் கீழ வந்துட்டா உங்களுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டா லாஸ் அப் பண்ணி வெளிய வர போறீங்க இதுதான் ஸ்ட்ராட்டஜியை முடிவு பண்றது அதுக்கு நீங்க என்ன வேணாலும் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம் இல்ல எலியாட் யூஸ் பண்ணலாம் கேன் பண்ணலாம் ஹார்மோனிக் அனாலிசிஸ் பண்ணலாம் எதை வேணாலும் பண்ணலாம் பட் ரிஸ்க் அதாவது இந்த ஸ்டாப் லாஸ் எவ்வளவு மினிமமா இருக்குமோ அந்த அளவுக்கு எவ்வளவு மினிமமான ஸ்டாப் லாஸ் வச்சு பெரிய ப்ராஃபிட் எடுக்கறீங்களோ அதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அது நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும் என்னோட पर्सनலான செட்டப் ஒரு வீடியோல செப்பரேட்டா நான் காமிக்கிறேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி வர்க் ஆகுதுன்னு கண்டிப்பாக பார்க்கலாம் பட் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்னோட மைண்ட் செட் நான் யோசிக்கிற மாதிரியே நீங்களும் யோசிச்சிங்கன்னா மேபி ஒர்க் ஆகும் பட் இல்லை நான் சொல்லிக் கொடுக்குறது அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும் இல்லை அப்படின்னா நீங்கள் தான் வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணணும் ஓகேவா ஸோ செகண்டு என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டாக் செலெக்ஷன் ஸ்டாக் செலெக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறோம்னு வச்சுக்கலாமே கிரிக்கெட் மேட்ச் ஆடுறோம் அப்படின்னா ரெகுலராக ஒரு டீம் கூட அதே டீம் கூட வந்து விளையாடிட்டு இருக்கோம் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும் ஒரு 4-5 மேட்ச் ஆனதுக்கப்புறமோ இல்லை 10 மேட்ச் ஆனதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சிடும்னா அந்த டீமில் இருக்கவங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எவ்வளோ தூரம் அடிப்பான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளேயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எப்படி விளையாடுவார் அப்புறம் பவுலர்ஸ் எல்லாம் எப்படி போலிங் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியரான ஐடியா இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி ஸ்டாக்கில் எல்லா ஸ்டாக்லையும் ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு 4-5 ஸ்டாக் எடுத்துக்கோங்க அந்த 4-5 ஸ்டாக்கில் லைஃப் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணாலே கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஒரு 4 ஸ்டாக் சொல்லணும்னா ரிலையன்ஸு பஜாஜ் ஃபினான்ஸு டைட்டன் இந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸு பஜாஜ் ஃபினான்ஸு டைட்டன் இந்த 4 ஸ்டாக்கை சூஸ் பண்ணாலே போதும் இது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நல்ல ஸ்டாக் இல்லைங்க கண்டிப்பாக ட்ரேடிங்குமே நல்ல ஸ்டாக் ஏன் அப்படின்னா இதில் நல்ல வாலடிலிட்டி இருக்கும் நல்ல லிக்விடிட்டி இருக்கும் நீங்கள் ஒரு 1 லட்சம் ஸ்டாக்கை போட்டு செல் பண்ணுறீங்கன்னா கூட அந்த பக்கம் வாங்குறதுக்கு பை பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் 1 லட்சம் ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா விற்கிறதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்டாக் அமௌண்ட் அவ்வளோ குவான்டிட்டியை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த விஷயம் வந்து எப்போ உங்களுக்கு தெரிய வரும்னா நிறைய அடி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிய வரும் ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இது ஸோ ரெகுலராக வந்து ஒரு 4 ஸ்டாக்கில் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டாக் எந்த டைமில் இந்த ஸ்டாக் மேலே போகும் எந்த டைமில் இந்த ஸ்டாக் கீழே வரும் இல்லை ஒரு மாதத்தில் எந்த வீக்கில் வந்து மேலே வரும் எந்த வீக்கில் கீழே வர ஆரம்பிக்கும்ன்றதை நம்ம வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் ரெகுலராக ஒரு டெக்னிக் அனலைசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த நாள்லேருந்து இந்த நாளுக்குள்ளே ஸ்டாக்கு கீழே தான் இருக்குது ஸோ அப்போ நம்ம கீழே வந்து பை பண்ணலாம் அந்த ஸ்டாக்கு ஒரு மாதத்தில் கடைசி வாரத்தில் வந்து மேலே போயிருக்கு அப்படின்னா அங்கே செல் பண்ணலான்றதை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் செலெக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுக்கு அடுத்தது என்ட்ரி டைம் என்ட்ரி டைம் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னா நம்மளோட நாள் இப்போ டைம் எந்தளவுக்கு முக்கியம் நம்ம மனுஷனோட வாழ்க்கையிலன்னா டைம் தான் எல்லாமே நிர்ணயிக்குது அந்த மாதிரி நம்ம ஒரு என்ட்ரி டைம் வந்து எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னா அந்த நாள் நம்மளுக்கு நல்லதாக முடிய போதா கெட்டதாக முடிய போதான்னு நிர்ணயிக்கிற நிமிஷமே நீங்கள் உங்களோட ஸ்டாக்கை பையோ செல்லோ பண்ண போகிற அந்த நிமிஷம் தான் அது வந்து ரொம்ப முக்கியம்
இப்போ நம்ம ஒரு தியேட்டரில் ஏதாவது ஒரு பெரிய ஹீரோட படம் வருதுன்னா முந்தி அடித்து போய் டிக்கெட்டுக்கு எப்படி நிற்கிறோமோ அந்த மாதிரி நிற்காமல் 9:30 மார்க்கெட் ஓப்பன் ஆனால் போய் நிற்காமல் மார்க்கெட்டுக்கு வந்துனா ஓட விடணும். ஓட விட்டுட்டு 9:15 to 9:45 வரைக்கும் ஒரு 2-15 minutes கேண்டலாவது முடியணும். முடிஞ்சால் தான் நம்மளுக்கு தெரியும் ஸ்டாக்கோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுறது நல்லது. இது வந்து மூணாவது மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கான விதம். ஏன்னா நம்ம ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஒரு ஸ்டாக்கை நம்ம எடுத்து வச்சுருப்போம், அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம். அனலைஸ் பண்ணி வச்சுருக்கும் போது நம்ம 9:40 வரையும் வெயிட் பண்ணால் ஒரு சில நாள் அந்த என்ட்ரி கிடைக்காமல் போயிடலாம், பரவாயில்ல அடுத்த நாள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அங்கே அந்த லெவல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஓடி பிடிச்சி போய் வாங்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன டைம் டிசைட் பண்ணியிருக்கோமோ அந்த டைமில் தான் ட்ரேட் எடுக்கணுன்ற ஒரு நம்ம வந்து ரூல் நம்மளே போட்டுக்கணும். அது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோன்னா நாலாவது மிஸ்டேக் பொசிஷன் சைசிங். ஸோ பொசிஷன் சைசிங் அப்படின்னா என்னென்னா உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் காசு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 1 lakh வந்து 1 lakh நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி, 1 lakh வச்சுருந்தாலும் சரி, 1 crore வச்சுருந்தாலும் சரி, 1000 வச்சுருந்தாலும் சரி, 10,000 வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ட்ரேடில் ஒரு இன்ட்ராடே ட்ரேடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் 3% மேலே, மேக்ஸிமம் 3% மேலே நீங்கள் வந்து ட்ரேடை ஒரு ஸ்டாப்லாஸ் வைக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணவே கூடாது. ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ட்ரேடை வந்து எவ்வளோ வந்து நீங்கள் இது பண்ணலான்னா ரிஸ்க்கை வந்து எடுத்துக்கலாம்னா 3%, அதாவது 3000 ரூபா வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம். அதுதான் மேக்ஸிமம். சப்போஸ் 20,000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 3% 600 ரூபா, 600 ரூபாக்குள்ளே தான் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 300 quantity வாங்கலாம். சப்போஸ் அது 10 ரூபா கீழே உங்களுக்கு அகைன்ஸ்டாக போச்சுன்னா 3000 ரூபா லாஸ் ஆகும். அவ்வளோதான் உங்களோட ரிஸ்கே இருக்கணும். அதுக்கு மேலே பொசிஷன் சைஸிங் பண்ணவே கூடாது, அதாவது ஸ்டாக்கை வாங்கவோ விற்கவோ கூடாது. இதை வந்து சரி பண்ணாலே கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டில் வந்துடலாம். இந்த பொசிஷன் சைஸிங்கை அதிகமாக வச்சு மார்ஜினை எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணி, ஏன்னா 20x margin 35x marginலாம் இனிஷியல் டேஸில் இருந்துச்சு. அதெல்லாம் நான் பண்ணி நிறைய நாள் அக்கௌண்ட் வாஷ் அவுட்டான நாள்லாம் இருக்குது. ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். பொசிஷன் சைஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது டிசிப்ளின். நான் சொன்ன இந்த 4 விஷயத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி இதை இதுக்கான சொல்யூஷனை நீங்களே டிசைன் பண்ணாலும் சரி, இல்லை நான் சொல்ல போகிற வீடியோஸ்லேருந்து கற்றுக்கிட்டு பண்ணாலும் சரி, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் டிசிப்ளின். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிம்பிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா, பிளான் யுவர் ட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் த பிளான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாளைக்கு என்ன ட்ரேட் எடுக்க போகிறோன்றது இன்றைக்கே வந்து டிசைட் பண்ணி அதை ஹோம்ஒர்க் பண்ணி நாளைக்கு எந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம், எந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம், எந்த எவ்வளோ தூரம் போனால் வெளியே வர போகிறோன்னு இன்றைக்கே முடிவு பண்ணிடணும். அதை நாளைக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் டிசிப்ளின். இதை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு வந்தாலே கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த இதை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதை விட முக்கியமான வீடியோஸ்லாம் வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோ இது இருக்குது, அடுத்தடுத்த டாபிக்ஸில் வந்து பேச போகிறேன். ஸோ கட்டாயம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேக் கேர். பை பை.